ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீசனில் குழந்தைகளும் பெரியவங்களும் ஃப்ளூ காய்ச்சலால் கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் முக்கியமாக குழந்தைகள் தான் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஃப்ளூ காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் பாதிப்புனால் வருது. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுடைய சப்டைப்ஸ் H1N1, H3N2னால் இந்த வருஷம் ஃப்ளூ வைரஸ் பாதிப்பு வந்திருக்கு. இந்த வைரஸ் ஒருவர் தும்மும்போதோ இருமும்போதோ அவங்கள்டிருந்து பரவுகிற சின்ன சின்ன துளிகள், அதாவது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக மற்றவங்களுடைய மூக்கு, நுரையீரல், தொண்டை இதை பாதிக்குது. இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஃப்ளூ வேக்சின் இருக்குது. இந்த ஃப்ளூ வேக்சினை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளூ வேக்சினில் ஃப்ளூ வைரஸ் இன்ஆக்டிவேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை உடம்பில் இன்ஜெக்ட் பண்ணால் அது நோய் உண்டாக்காது. ஆனால் நோய் வந்தால் எவ்வளோ எதிர்ப்பு சக்தி வருமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை இதால் உண்டாக்க முடியும். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ளூ வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணலாம்? இந்த ஃப்ளூ வேக்சினை 6 மாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு 6 மாதம் முடிஞ்சோடனே முதல் டோஸ் ஃப்ளூ வேக்சின் கொடுக்கணும். 1 மாதம் தள்ளி 2வது டோஸ் ஃப்ளூ வேக்சின் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளூ வேக்சின் 1 டோஸ் கொடுத்தா போதும். இந்த வேக்சின் கட்டாயமாக போடக்கூடிய வேக்சின் கிடையாது, விருப்பப்பட்டால் போடக்கூடிய வேக்சின் தான், அதாவது ஆப்ஷனல் வேக்சின். ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாக உள்ள வீசிங்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், சர்க்கரை நோயாளிகள், அதிகமாக எடை உள்ளவங்க, இருதய நோயாளிகள், இப்படி பிற நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க இந்த ஃப்ளூ வேக்சினை பாதுகாப்புக்காக வருடந்தோறும் போட்டுக்கிறது நல்லது. ஃப்ளூ வேக்சின் போட்டால் என்ன சைட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளூ வேக்சின் போட்ட உடனே காய்ச்சல் இருக்கலாம். 1-24 மணி நேரத்தில் 48 மணி நேரம் வரைக்கும் லேசான காய்ச்சல் இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல லேசான வீக்கம் இருக்கலாம், சிவந்து காணப்படலாம். முகத்தில் சில ரேஷஸ் வரலாம். பொதுவாக சீரியஸான சைட் எஃபெக்ட் இந்த வேக்சின்னால் வராது. யாருக்கெல்லாம் இந்த ஃப்ளூ வேக்சின் போடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 மாதத்துக்கும் கீழே உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக இந்த வேக்சின் போடக்கூடாது. எக் புரோட்டீன், அதாவது முட்டையில் உள்ள புரோட்டீன் அலர்ஜி உள்ளவங்களும் இந்த வேக்சினை கட்டாயமாக போட வேண்டாம். ஏன்னா இந்த வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணும்போது முட்டையுடைய புரோட்டீனில் தான் இந்த வைரஸை கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேக்சினில் ரொம்ப மினிமல் அமௌண்ட்டில் எக் புரோட்டீன் இருக்கலாம். அதனால் எக் புரோட்டீன் அலர்ஜி உள்ளவங்க இந்த வேக்சினை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃப்ளூ வேக்சின் பற்றிய சில விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. மற்ற தடுப்பூசிகள் மாதிரி ஃப்ளூ வேக்சினுக்கு பூஸ்டர் டோஸ்ன்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளூ வேக்சின் போட வேண்டி இருக்கும். எதனாலனா ஃப்ளூ வேக்சின் தன்னுடைய ஆன்டிஜெனிசிட்டி, அதாவது வெளி தோற்றத்தை, ஒவ்வொரு வருஷமும் மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃப்ளூ வேக்சினை வருஷந்தோறும் போட்டுக்கணும். ஃப்ளூ வேக்சின் போட வேண்டிய நேரத்தில் மற்ற வேக்சின் போட வேண்டிய டியூ வந்தாலும் அந்த வேக்சின் கூட சேர்த்து இதையும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளூ வேக்சின் போட்டு நம்மளையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இனி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ, பை பை.